வணக்கம்ங்க, நான் உங்கள் தினேஷுங்க. 8/10/2023 திருப்பூர் மார்க்கெட் இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. அதுபோக இரவு 9:30 மணிக்கு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாய தோழன் டிஸ்பிளேல வருவாருங்க. அந்த நேம் யூடியூப்லேயே டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆள்னு ஒரு ஆப்ஷன் கேட்க கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வருங்க. விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். அதுலேயும் தினசரி காய்கறி விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இந்த பதிவு வந்து உங்கள் விவசாயம் மக்களுக்காக இந்த வீடியோ வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்குறங்க. முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க, தக்காளி விலை நிலவரத்தை பார்த்துட்டு அனைத்து காய்கறிகள் விலை நிலவரம் பார்க்கலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி 160 to 170 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 100 to 160 to 170 சொல்லுவாங்க. 170ங்கிறது நல்ல தக்காளிங்க, கொடி. மற்றபடி பார்த்தீங்கன்னா மதன்லாம் பார்த்தீங்கன்னா 130 to 140 நார்மலாக காய போல் வந்து வியாபாரம் நடந்திருக்குதுங்க. சற்று விலை உயரத் தொடங்கியுள்ளதுன்னு சொல்லுவாங்க. தக்காளி கண்டிப்பாக விலை ஏற வாய்ப்புகள் இருக்குதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை 300 to 400 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 25 கிலோ எடை கொண்ட பை பார்த்தீங்கன்னா 250 to 350 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாகோ அண்டு கொடி தக்காளி 160 to 170, ஒரு சில தக்காளி 170க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. மற்ற தக்காளி 100 to 150 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சை மிளகாய் 250 to 350 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் 400 to 500 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட பை 400 to 1000 விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி, தெளிவான முள்ளங்கி 600 to 700 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட் அண்டு பை இரண்டுமே பார்த்தீங்கன்னா 300 to 400 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் கட்டு 15 கிலோ கொண்ட பை 400 to 550 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலை 30 to 35 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 to 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 600 to 700 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் கிலோ 40 to 45 வரை கட்டு பார்த்தீங்கன்னா 2 கிலோ கொண்ட கட்டு 100 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் சிம்மரன் ஏட்டு வரி 200 to 300 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி 400 to 450க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெங்காயம் சற்று விலை அதிகங்க. காட்டுக்குள்ளே 1 கிலோ வெங்காயம் 70 to 100 விற்பனையாகுதுங்க. விவசாயிகள் பார்த்து கொடுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் பை 1800 வரைக்கும் தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி விற்பனையாகுதுங்க. தேங்காய் 8 to 12 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. கேரட் கிலோ 50 to 70 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா 220க்கும் செகண்ட் குவாலிட்டி 150க்கும் விற்பனையாகுதுங்க. அவரைக்காய் சற்று விலை உயர்வு பை 600 to 800 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. சம்பா மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 250 to 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய் 50 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 350 வரை விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ கொண்ட மூட்டை 300 to 1000 விற்பனையாகுதுங்க. அதாவது 1 கிலோ 6 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 50 கிலோ கொண்ட மூட்டை, தெளிவான முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா மூட்டை 300 ரூபா ரேட்டில் வந்து முட்டைக்கோஸ் வந்து விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி, பச்சை இஞ்சி கிலோ 100 to 120க்கும் காய்ந்த ட்ரையான இஞ்சி 200 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சை பழம் கிலோ 1க்கு 100 to 140 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை 400 to 450 வரைக்கும் பொரியல் தட்டை விற்பனை ஆகுதுங்க.
இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பொன்காளியம்மன் ஹைடெக் நர்சரிங்க அரசு அங்கீகாரம் பெற்றது நம்ம நடத்தி வர்றோங்க. திருப்பூர் டு தாராவரம் பைபாஸ் ரோடு கொடுவாய் அருகில் வேங்கி வதில் பைபாஸ் மேலே அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தரமான நாற்றுகள் வந்து நம்மகிட்ட கிடைக்குங்க. நீங்கள் அட்வான்ஸ் போட்டு வச்சு முன்கட்டியே வேணாலும் விதை போட சொல்லி வேணால் எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க. எது வேணாலும் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.